அவசர குடுக்கை. குறிச்சியிலுள்ள அங்கப்பனுக்கு அந்த ஊரார் அவசர குடுக்கை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஏனெனில் அவன் எந்த வேலையும் குடுகுடுவென்று அவசர அவசரமாக செய்துவிட்டு விழிப்பான். அப்படி செய்யும் வேளையால் அவன் எதிர்பார்க்கும் பலன் கிடைப்பதில்லை. காவேரி ஆற்றின் தென்கரையில் குறிச்சிக்கு நேரெதிரே வடகரை முத்தூரில் அங்கப்பனின் மகள் அகிலா தன் கணவன் வீட்டில் வாழ்ந்து வந்தாள். அங்கப்பன் அவ்வப்போது அவளுக்கு பிடித்தமானவற்றை கொண்டு போய் கொடுத்து விட்டு வருவது வழக்கம். ஒரு முறை அவன் தன் மகளுக்கு கொடுக்க சில பொருட்களை ஒரு கூடையில் போட்டு எடுத்துக்கொண்டு குறிச்சியின் படகுத்துறைக்கு கிளம்பினான். அப்போது படகு நடுவாற்றில் இருப்பதை கண்ட அவன், அடடா, படகு முத்தூருக்கு போய்க் கொண்டிருக்கிறதா? இதை தவறவிட்டால் இன்னமும் 3 மணி நேரம் அல்லவா படகுத்துறையில் காத்து கொண்டிருக்க வேண்டி வரும் என எண்ணி தன் தலையில் சும்மாடு கட்டி அதன் மீது கூடையை வைத்து கொண்டு ஆற்றில் நீந்தி படகை அடைந்து அதில் ஏறிவிட்டான். அப்போது குறிச்சியில் அவனது எதிர் வீட்டுக்காரரான குப்புசாமி அப்படகில் இருந்தான். அவன் அங்கப்பனை பார்த்து, என்னப்பா, உன் மகள் ஊர் முத்தூருக்கா போகப் போகிறாய்? அவசரப்பட்டு நீந்தி இங்கே வந்து படகில் ஏறிவிட்டாயே. நீ நம்மூர் படகு துறையிலேயே இருந்திருக்கலாமே. இப்போது படகு குறிச்சிக்கு தானே போய்கொண்டிருக்கிறது என்றான். அதை கேட்ட அங்கப்பன் திகைத்து போனான்.